எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மதுரை சமையலில் பால் அல்வா பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பால் அல்வா பண்ணுறதுக்கு ஒரு நான்ஸ்டிக் கடாயில் 1 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. 1 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. அதில் தண்ணி சேர்க்காமல் நல்லா சுண்ட காய்ச்சி காய வைங்க. பால் பொங்கி வரையில் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு நல்லா சுண்ட காயட்டும். பால் காய காய இந்த மாதிரி மேலே ஆடையாக வரும். அது நல்லா இப்படி கிண்டிக்கிட்டே இருங்க. கிண்டி நல்லா வத்துற அளவுக்கு 1 லிட்ரு பால் வந்து 1/2 லிட்ரு பால் ஆகிற வரைக்கும் நல்லா இப்படி கிண்டிக்கிட்டே இருங்க. சைடுலேயும் இந்த மாதிரி சுற்றி இருக்கிறத அப்பப்போ எடுத்து விட்டுக்கோங்க. இந்த பால் அல்வா செய்கிறது வந்து நாஸ்டிக் தவாவில் செஞ்சீங்கன்னா தான் நல்லா வரும். பாத்திரத்தில் செஞ்சீங்கன்னா கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். நாஸ்டிக் தவானா பிடிக்காது. பால் நல்லா 1 லிட்ரு பால் வந்து 1/2 லிட்ரு பால் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா சுண்ட காய்ச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதில் ஒரு 1/2 எலுமிச்சம்பழ சாறு ஊற்றி நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா, எலுமிச்சம்பழம் ஊற்றுனீங்கன்னா பால் நல்லா தெரிஞ்சு திரி திரியாக வரும். நல்லா இப்படி கிண்டிக்கிட்டே இருங்க. இது மாதிரி எலுமிச்சம்பழம் ஊற்றிட்டு நல்லா இது மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க. நல்லா இப்படி திரி திரியாக நல்லா கட்டி கட்டியாக நல்லா தெரிஞ்சு வரும். நல்லா வத்துறது வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருங்க. பால் இந்த மாதிரி நல்லா முக்கால்வாசி நல்லா தெரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அது கூடயே 1 3 ஏலக்காய் தட்டி போட்டுக்கோங்க. இல்லை ஏலக்காய் பவுடர் இருந்தாலும் போட்டுக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். பால் நல்லா இந்த அளவுக்கு நல்லா சுண்ட காஞ்சதுக்கப்புறம் 1/2 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இனிப்பு அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சர்க்கரை சேர்த்துக்கலாம். கம்மியாக இனிப்பு சாப்பிட்றவங்கன்னா இதில் 1/2 கப்பு சர்க்கரை சரியாக போயிடும். பால் நல்லா வத்துனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. அந்த நெய் நல்லா ஒன்றோட ஒன்று சேர்ந்து நல்லா பெசரி வறுத்து நெய் நல்லா இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பாதாமும் முந்திரியும் நல்லா இது மாதிரி பொடி பொடியாக வெட்டி வச்சுக்கோங்க. வெட்டி இப்படி மேலாக நல்லா தூவிட்டு கிளறிக்கோங்க. நல்ல சுவையான தித்திக்கும் பால் அல்வா ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டிலையும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியானது, சுவையான பால் அல்வா ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டிலையும் நீங்களும் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஈஸியாகவும் சுலபமாகவும் செய்யலாம். தீபாவளிக்கு நீங்களும் ஸ்பெஷலாக செஞ்சு சாப்பிடுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.